இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு விசேஷமான நாளுங்க. அதாவது சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான நாளுங்க. என்ன நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பெயர்ச்சிங்க. சனி பெயர்ச்சினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு பேர் தாங்க சனி பெயர்ச்சின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்து மாறுறாருங்க. அதாவது அடுத்து 2026 வரைக்கும் கும்பராசிக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவான் தாங்க இருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரவர்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் ஒரு கிரகமாக இருப்பாருங்க. அந்த சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளில் வந்து விளக்கேற்றி வழிபட்டனா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சனிதோஷம் வந்து விலகணும் வந்து சொல்லப்படுதுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திருநள்ளாறுக்கு தான் அதிகமாக போவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்பணேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே சனீஸ்வரனுக்கு வந்து தனி சன்னதியாக இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து முங்கி எழுந்து இந்த சனீஸ்வரனை வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சனிதோஷம் ஃபுல்லாகவே வந்து விலகணும் வந்து சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரனை வந்து வணங்கிட்டு வந்தாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களும் வந்து நீங்க வந்து சொல்லப்படுதுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் பெறவங்க யாராருன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசிக்காரர்களை வந்து முக்கியமாக வந்து பாக்கியம் அடைஞ்சவங்கன்னு சொல்லப்படுது. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சனியின் தாக்கம் வந்து குறையும் வந்து சொல்லப்படுதுங்க.